இல்லை சரி, எல்லாமே ஓகே தான். ஒன்றும் சரியா இருக்கா? அன்னியார்வையாளர்கள் பத்திரிகைகள்லாம் செய்தி வந்துச்சு. அதை மறைக்கிறதுக்கா தாண்டிஞ்சா வந்து தப்பாக ஒத்துக்கவே மாட்டாங்க. இன்றைக்கும் பிறகு மீது குற்றஞ்சாட்டியே பிழைப்பு நடத்தின கட்சி தான் திமுக. அதை வந்து அவங்க எந்த நன்மையும் செய்ய மாட்டாங்க. பிறகு சேர நன்மையில் இருக்கிற குறையில மட்டும் கண்டுபிடிச்சு ஒன்றிச்சு சொல்லுவாங்க, பெருசு படுத்து காட்டுவாங்க. அதுதான் திமுக தலைவர் ஸ்டாலினுடைய வழக்கம் பழக்கம். அது வந்து கலைஞருடைய மூத்தவன், அவருடைய செயல்பாடுகள்லாம் வந்து தென் மாவட்டங்களில் திமுக வளர்த்துச்சு. திட்டமிட்டு தன்னுடைய அண்ணனை அரசியல் வாழ்க்கையை திட்டமிட்டு காலி பண்ணிட்டார். அந்த குடும்பத்திலிருந்தும் துண்டிச்சிட்டாரு. ஸ்டாலினுடைய தந்திரமான நடவடிக்கை அது. அதனால் வந்து அழகருடைய பேச்சு, முன்னாள் அமைச்சர் அழகர் அவர்களுடைய பேச்சு ஒரு உண்மையான உள்ளத்தினுடைய வெளிப்பாடு தான். இன்றைக்கி ஒரு பிறந்தநாள், வாழ்த்துக்கள். திமுக எம்பி ஆர்எஸ் பாரதி வந்து காங்கிரஸில் இருக்க தலைவர்கள் வந்து தகுதி இல்லாதவர்கள், ஆண்கள் வந்து தகுதி இல்லாதவர்கள். யார் சொல்லியிருக்கார்? ஆர்எஸ் பாரதி காங்கிரஸ் தானே சொல்லியிருக்காரு. காங்கிரஸ்காரர்கள் தான் படிச்சிடணும். காங்கிரஸ்காரர்கள் தகுதி இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அவங்க அந்த விஷயத்தில் உண்மையை சொல்லியிருக்காங்க. ஏன்னா காங்கிரஸ் எல்லா தப்பையும் மன்னிப்பட்டு ஒன்றுமே பண்ணாத மாதிரி நாடகம் போடுவாங்க. நாட்டினுடைய பொருளாதார செயலையும் செலவிக்கு அத்தனை காரணமும் காங்கிரஸ் நாட்டை ஆண்டது தான். அந்த காலம் 70 வருஷமாக வந்து நாட்டை வந்து சின்னாவனம் ஆகிட்டாங்க. இன்றைக்கி நரேந்திர மோடி பிரதமராக வந்த பின்னாடி தான் நாடு நாடாக இருக்குது. நான் நம் இந்தியான்ற நாட்டை பார்த்து அந்நியர்கள் பயப்படுகின்ற காலம் வந்துவிட்டது. அந்நியர்களை பார்த்து இந்திய பிரதமர்கள் பயந்த காலம் காங்கிரஸ் காலம். அது வந்து காங்கிரஸ் ஆண்ட காலமெல்லாம் இந்தியாவுடைய இருந்த காலம். இன்றைக்கி வந்து அது இந்திரா காந்தி அம்மாவுக்கு அதுக்கெல்லாம் ஒரு அது அது ஒரு மாறுபட்ட கருத்து. மன்மோகன் சிங் போன்றவர்கள், நரசிம்மராவ் போன்ற ஆண்ட காலம்லாம் இந்தியாவுடைய இருண்ட காலம் தான். பொருளாதார செலவுகளும் அப்போவே ஏற்பட்டுச்சு. பா சிதம்பரம் மண்டல மந்திரியாக இருந்து தன்னை வளப்படுத்தி கொண்டவர்கள் இவ்வளோ இந்த நாட்டை வளப்படுத்த முயற்சிக்கவில்லை. இன்றைக்கு நரேந்திர மோடி போன்றவர்கள் வந்து உண்மையான இந்தியனாக இருந்து இந்தியாவுடைய உயர்வுக்காகவும் இந்த இந்தியாவுடைய உண்மையான உழைப்பை கொடுத்து இந்தியாவுடைய வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடிய தலைவர்களாக இருக்கின்ற காரணத்தால் இந்தியா இன்றைக்கு வளர்ந்த நாடாக, வளர்ச்சி பெற்ற நாடாக, வளர்கின்ற நாடாக, வல்லரசு நாடாக உருவாகி இருக்கிறது. பதவி, மரியாதை, அதிகாரம் இவைகளெல்லாம் கடந்த மனிதநேய உள்ள தொண்டர்கள் அண்ணாதிமுக தொண்டர்கள், எம்ஜிஆருடைய பக்தர்கள், அம்மாவுடைய பிள்ளைகள், எடப்பாடியுடைய அண்ணன் கோபிஷனுடைய தம்பிகள், எங்களுக்கு வந்து நட்பு, பழக்கம், மனிதநேயம் இவைகளை பெருசாக கடைபிடிப்போம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு சிலர்களை தவிர மற்றவர்கள்லாம் வந்து முரட்டுத்தனமாக கையா முரட்டுத்தனத்தை கையாளக்கூடியவர்கள், மனிதாபிமானத்தை வெறுக்கக்கூடியவர்கள், மிருகத்தனமாக பிறரை நினைக்கக்கூடியவர்கள். ஆகவே தான் வந்து அந்த உண்மையை தான் போட்டு உடைத்திருக்கின்றார் இன்றைக்கு முன்னாள் மத்திய அமைச்சர் கலைஞருடைய மூத்த மகன் அழகிரி அவர்கள். ஆட்சிக்கு வர வேண்டும், அழகிரி நல்லவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் இந்த கருத்து எல்லோருடைய கருத்து அதானே. நல்லவர்களே நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்து நல்லவர்கள் தான் நாட்டை ஆளுவார்கள். 5வது வகுப்பு மற்றும் 8வது வகுப்பு பொதுத்தேர்வு வந்து கூட்டணி கட்சிகளே இப்போ வந்து பாமக அவங்க இல்லை இந்த போன்ற செயல்களில் வந்து முதலமைச்சர் எடப்பாடியில் வந்து எடுத்தன் கழுத்து நின்று ஒரு திட்டத்தையோ ஒரு சட்டத்தையோ போட மாட்டார். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் செங்கோட்டை அவர்களோ இதில் பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு அதுக்கு அதற்கு தன்னுடைய திட்டத்தையும் அரசுடைய கருத்துக்களையும் அரசுடைய நடவடிக்கையும் மாற்றிக்கொள்வார்கள். போகாத ஊருக்கு வழி வைக்கக்கூடாது. அவரு கலைஞருடைய பிள்ளை. அவர் வந்து என்ன பிரச்சனை இருந்தாலும் வந்து அதிமுக வந்து இணைவாரன்றது சந்தேகம் தான். அவருடைய கருத்து வந்து நியாயமான கருத்து. அவருடைய உள்ளத்தினுடைய குமரல வெளிப்படுத்துறாரு. அதுவே எதுவும் அதிமுக யார் இணைஞ்சாலும் வந்து அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்கத்தை படைத்தவர்கள் தான் எங்களுடைய முதலமைச்சர் எடப்பாடி அவர்களும்
துணை அமைச்சர் ஓபிஎஸ் வரணும். அந்த மேட்டர் எப்படி சார் திரும்ப திரும்ப இதை கேட்க வேற இப்ப அது சார் அது ஒரு வேலை அவர் கருப்புல ஆச்சு வந்து வெளிப்படுத்தணும் உள்ள விளையாடுத்தனமான பேசியிருப்பார் ஜாலியா பேசியிருக்காரு பத்திரிகையாளர் பெரிய செய்தியா போட்டாங்க. நாங்களும் அந்த மாதிரி செய்யவே மாட்டோம். வெற்றி பெற்ற பின்பு அவர்கள் மக்கள் பிறந்ததான் பார்ப்பேன் ஒழிய அவர் அதிமுக திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்லாம் பார்க்க மாட்டோம். அத்தனை பேருக்கும் மக்கள் தொகை அடிப்படையில் தான் திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு மத்திய மாநில அரசுகள் ஒதுக்கும். அது மாதிரி ஸ்டாலின் எத்தனை முறை எங்களை ஏசினாலும் பேசினாலும் போராட்டம் நடத்தினாலும் அதை சந்திப்பதற்கு அதிமுக ஆட்சியாளர்களும் தயார், அதிமுக கட்சிக்காரர்களும் தயார், நாங்கள் தயார். நன்றி சார்.